அனைவருக்கும் மீண்டுமாய் இனிய முத்தான பைகரை வணக்கம். எல்லாருமே திறம்பட 6 முதல் 8 வகுப்புல இருக்க பாடத்திட்டத்தை பழைய மற்றும் புதிய அப்படின்ற வகையில திறம்பட முடிச்சிருக்கோம். இப்போ புதுமையா 9 வகுப்புக்குள்ள நம்ம நுழைய இருக்கோம். சரிங்களா, இனிமேல் ரொம்ப கவனத்தோட படிக்கிற மாதிரியான பாடப்பகுதிகள் இருக்கும். ஏன்னா 9 அப்படின்றது சற்று உயர் பள்ளி மாணவர்கள் அப்படின்றனால ரொம்ப தெளிவாகவும் கூடுதல் தகவல்களும் இதுல இடம்பெற்றிருக்கும். சோ நம்ம தயாரிப்புகளும் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னா, அந்த மாணவர்கள் கூட கூடுதலான தயாரிப்புகள் வந்து இந்த 9, 10, 11, 12 இனி வரும் காலங்கள்ல இருக்க வேண்டும். ரொம்ப கவனத்தோட நீங்க படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள். இப்ப நம்ம படிக்கிற இந்த பழைய புத்தகத்திற்கும் புதிய புத்தகத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா செயல் பகுதிகள் இங்க இடம் பெற்றிருப்பது புதிய புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கும். இன்னும் அதிகமா சொல்லணும்னா இலக்கண பகுதிகள், இலக்கண பகுதிகள் அப்படின்றது பழைய புத்தகத்திற்கும் புதிய புத்தகத்திற்கும் கூடுதலாக நம்ம 6 முதல் 8 வகுப்புல படித்துட்டு வந்த பாடங்களை சற்று விரிவாகவும் இந்த 9 வகுப்புல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, நீங்க ஒரு புதிய வகையான இலக்கணங்கள் படிக்கும் போது இதற்கு முன்பு நம்ம படித்த பாடத்துல ஒரு முறை அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறத படிச்சீங்கன்னா ரொம்பவும் தெளிவாக அமையும். சரிங்களா, நம்மளுக்கு 3 வகுப்பு அமைய இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்று நாளை இந்த 2 வகுப்புகள்லையும் நம்ம செயல் பகுதிகள், உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதியை முடிக்க போறோம். சரிங்களா, இந்த 2 வகுப்புல நிச்சயமா முடிச்சிடலாம். 3வது நாளா எப்படி இருக்க போது வகுப்புன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த புத்தகத்தின் பின்புறம் வினாக்கள் இருக்கும் இல்லையா. ஏன்னா இப்போ இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணங்கள்லாம் அழகாக அவங்களே புத்தகத்திலே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப இலக்கண பகுதிகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். 3வது நாளாக எப்படி அமையும்னா, இந்த 2 நம்ம பார்த்த தகவல்களும் அது கூடுதலாக புதிய புத்தகத்துல வினாக்களும் கேட்கப்படும். ஏன்னா நம்ம வகுப்புல பழைய புத்தகம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், புதிய புத்தகங்கள்ல இறுதியாகத்தான் கேள்விகள் கேட்கப்படுது. அந்த முழு பகுதி தேர்வுல மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படுது. அதனால இந்த முறை எப்படி அமைய இருக்குன்னா, இந்த 2 நம்ம நாளை காலையோட இந்த புதிய பழைய புத்தகத்துல இருக்க தகவல்கள் எல்லாம் சிறப்பான முறையில படிச்சு வச்சிருப்போம். நீங்க கூடுதலா 9 வகுப்பு புதிய புத்தகத்துல நீங்களா தயார் செய்யுங்க. 3வது வகுப்புல வந்த உடனே வினாக்கள் கேட்டுட்டு, எல்லா பகுதிகளையும் முக்கியமான வினாக்கள் கேட்டுட்டு புத்தக வெளி வினாக்கள் நம்ம பார்க்கலாம். பின்புறத்துல இருக்கும்ல புறவிய வினாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வினாக்கள் எல்லாம் இலக்கணம், பாடப்பகுதிகள், துணை பாடப்பகுதி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். இதுதான் இந்த 3 திட்டம். நான் இந்த திட்டத்தை சொல்லிட்டேன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாரிச்சுப்பீங்க. சரிங்களா, இந்த 2 பழைய புத்தகம் படிங்க, கூடுதலாக நேரம் ஒதுக்கி புதிய புத்தகத்தையும் படிச்சுட்டு 3 வகுப்புல திறம்பட விடையளிப்பதற்கு தயாராகலாம். சரிங்களா, ஒரு குறிப்புகளை நான் கொடுத்துட்டேன், என்ன பண்ண போறோம்னு அதற்கேற்ற மாதிரி நீங்க தயார் செஞ்சுக்கலாம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது பழைய பாடத்துல 9 வகுப்புல பழைய பாடத்திட்டத்துல இருக்க இயல் வாரியாகத்தான் நம்ம போக போறோம். சரிங்களா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடும் இந்த வாரியாகத்தான் நம்ம போக போறோம். கூடுதல் தகவல்களும் இன்றைய வகுப்பில் இடம்பெற்றிருக்கும். அதற்கேற்றார் போல நீங்க குறிப்பெடுத்துக்கலாம் தாராளமாக. என்னோட தொடுதிரை பகிர்றேன். தெரியுதுங்களா, எவரையும் பதிலளிக்கலாம். தொடுதிரை தெரியுதா? இப்ப இந்த புத்தகத்துல இருக்க நம்மளோட தலைப்புகள் எல்லாம் கொடுத்துட்டேன். இதுல என்ன பாக்கணும் அப்படின்னா, முழு புத்தகமா வச்சிருக்கவங்களுக்கு இந்த தலைப்புகள் வந்து சற்று மாறி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த 3வது இயல்ல இருக்க ஓய்வும் பயனும், திருவிளையாடற் புராணம் எல்லாம் முழு புத்தகமா வச்சிருக்கவங்களுக்கு 10வது இயல்ல இடம் பெற்றிருக்கும். அதனால அதையும் சற்று பார்த்து நீங்க படிச்சுக்கணும். இலக்கண பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பகுதி புத்தகங்கள் அப்படின்றதுனால பிரிவினையா இருக்கு. நீங்க படிக்கும் போதே யாப்பு அப்படின்னா அந்த மொத்தத்துல எல்லா பகுதிகளையுமே கவர், அந்த மொத்தத்தையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முதலா வாழ்த்து பகுதி பார்க்க போறோம். ஏற்கனவே கம்பர் பத்தி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதனால தொடர்ச்சியா வினாக்களை கேட்டுட்டு புது தகவல்களை நீங்க எளிமையா குறிப்பெடுத்துக்கலாம். அதற்கு முன்பாக பாடல் வரிகளை நம்ம பார்க்கலாம். வாழ்த்து எழுதியவர் கம்பர். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா. அழகிலா விளையாட்டுடையவராய் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே. தலைவர் அன்னவர் கே சரணாங்களே என்று அதை படிக்கணும். சரிங்களா, கம்பர் எழுதிய பாடல் தான்.
நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுல முதல் வரிய நிறைய வினாக்களை நம்ம பார்த்திருக்கோம். உலகம் யாவரும் உலகம் யாவையும் தாமுள வாக்களும் அப்படின்ற வரிகள் நிறைய வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கும். அது வேற யாரு எழுதுனது இல்ல, கம்பர் அவர்கள் எழுதியதுதான். இது நம்ம கம்பரை பத்தி படிச்சிருக்கோம் அப்படிங்கறனால வினாக்களை நான் கேட்டுறேன். கம்பர் அவர்களுடைய நூற்றாண்டு சொல்லுங்க பாப்போம். நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு கம்பர் அவர்கள்? திருவரங்குளம். தேரழுந்தூர். மிகச்சிறப்பு, தேரழுந்தூர்ல பிறந்திருப்பாங்க. இவங்க எழுதின நூல்கள் எல்லாம் தெரியும், அது நம்மளுக்கு எளிமையானதான். ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், கம்பராமாயணம், இதுல இருக்க ராமாவதாரம் அப்படின்ற பெயர்ல எழுதியிருப்பாரு, நம்மளுக்கு தெரியும். இவர் எந்த மன்னனோட அவைகள புலவரா இருந்தாரு? ஒரு சோழ மன்னர். அவைகள புலவர், ஆதரித்த வள்ளல் கேட்பார். குலோத்துங்க சோழன். மிகச்சிறப்பு, குலோத்துங்க சோழன் அவர்களோட அவைகள புலவரா இவர் இருந்திருப்பார். இப்ப அடுத்த வினாவாக, இவரை ஆதரிச்சிருப்பார் இல்லையா, அவர் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல். மிகச்சிறப்பு. அந்த அடைமொழி ஊர் பெயரோட சேர்த்து சொல்லுங்க பாப்போம். மிகச்சிறப்பு, திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்றது. இவருக்கான அடைமொழிகள் நிறைய இருக்கும். கல்வியில் பெரியர் கம்பர் சொல்லுவோம், கவி சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். இப்ப கூடுதலா இவரை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட கவிஞர்கள் எப்படியான கூற்றுகளை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பெடுத்துக்கலாம். நீங்க கம்பன் என்றொரு மானுடன், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய சுயசரிதியில பாரதியார் அவர்கள் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் அந்த குறிப்பு மூலமா கம்பரை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப பாரதியாரின் சுயசரிதை அப்படின்னு சொன்னோம்னா, அவரோட சுயசரிதை நூலின் பெயர் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அவரு திடீர்னு இறந்தனால அந்த சுயசரிதை பகுதி முழுமையடையாம இருந்திருக்கும் சரிங்களா. கனவு அப்படின்ற தலைப்பின் கீழ் எழுதிப்பாரு, அது முழுமை பெறாம தான் இருக்கும் சரிங்களா. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் அப்படின்னு அவரோட சுயசரிதியில யார் சொல்லியிருக்காங்கன்னா, பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பாரதியார் தான் அவரோட சுயசரிதையை கவிதை வடிவில் எழுதியிருப்பாரு. அப்ப இப்படி கூட கேள்விகள் அமையலாம், யார் வந்து தன்னுடைய சுயசரிதையை கவிதை வடிவில் எழுதியது அப்படின்னு கேட்டாலும் நம்ம பாரதியார் தான் சொல்லணும். அடுத்ததாக கவிமணி அவர்கள் கம்பரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அம்புவியில், அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர். அம்புவியில், அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி அப்படின்னு கவிமணி, அந்த கவி கவினே முடிவடையும். அப்ப கவிமணி அப்படின்னு எளிமையா நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். இன்னொரு முறை சொல்றேன், அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி சொன்னவரு கவிமணி. அடுத்ததாக நாமக்கல் கவிஞரோட கூற்று பார்க்க போறோம். தாய்மொழி தனக்கே, தாய்மொழி தனக்கே ஒரு தனி சிறப்பை தந்தது, தாய்மொழி தனக்கே ஒரு தனி சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே, கம்பரின் கவிச்சிறப்பே. தாய்மொழி தனக்கே ஒரு தனி சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே சொன்னவர் யாருன்னா, நாமக்கல் கவிஞர். அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வெண் விருத்தமெனும் ஒன்பாவிற் கம்பர், விருத்தமெனும் ஒன்பாவிற் கம்பர், விருத்தமெனும் ஒன்பாவிற் கம்பர். இது சொன்னது யாருன்னா, பலப்பட்டடை சொக்கநாத புலவர். இந்த அடைமொழி கேள்விப்பட்டிருப்போம், யாரு சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும்.
யாருன்னா பழப்பட்டடை சொக்கநாத புலவர். சரிங்களா, இது கூடுதல் தகவலா இடம் பெற்றிருக்கு, எல்லாரும் ஒருமுறை சரி பார்த்துக்கங்க. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டவர் பாரதியார். அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்றவர் கவிமணி. தமிழ் மொழி தனக்கே ஒரு தனிச்சிறப்பை தந்தது கம்பரின் கவி சிறப்பே. நாமக்கல் கவிஞர் விருத்தமெனும் ஒன்பாவிர் உயர் கம்பன் அப்படின்னு சொன்னவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். சரிங்களா, இப்ப நம்ம பாடல் பார்த்திருக்கோம். பாடலுக்கான பொருள் எளிமையானதான், எளிமையா பொருள் புரியற மாதிரிதான் இருக்கும். இந்த உலக உயிர்கள் எல்லாத்தையும் அந்த உளமாக்கலும் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் படைத்தல். உலக உயிர்கள் அனைத்தையும், அந்த முதல் வரியில பாருங்க, உலகம் யாவையும் தாம் உள வாக்களும் இருக்கும். தாம் உள வாக்களும் அப்படின்றது படைத்தல் அப்படின்றாங்க. அப்ப உளவாக்கல் என்பது படைத்தல். இந்த வரியை கொடுத்துட்டு இதுல உளவாக்கல் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக நிலை பெருத்தலும் நீக்கலும் அப்படின்னா நம்மள பாதுகாக்கிறது, காத்தல். நீக்கலும் அப்படின்றது அழித்தல். இந்த மாதிரி இறைவன் நிறைய திருவிளையாடல்கள்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இறைவர் தான் நமக்கெல்லாம் தலைவர், அவரை நம்ம சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள்ல கம்பர் அவர்கள் அழகா எடுத்து எண்ணியிருக்காரு. அப்ப இதுல அன்னவர் அப்படின்னு பாருங்க, இறுதி அடியில தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு சொல்லணும். அன்னவர் அப்படின்றது நம்மளை படைத்த இறைவனை தான் சொல்றாங்க. தலைவர் என்பதும் இறைவனே, தலைவர் என்பதும் இறைவனே. சரிங்களா, இதுல இருக்க இலக்கண பகுதிகள்லாம் நம்ம மூன்றாம் நாள் வகுப்புல ரொம்ப தெளிவா பார்க்க இருக்கும். அப்ப இதெல்லாம் பாத்துக்கலாம். சேர்த்து பார்த்தாதான் ஒரு ஒரு முரண்பாடுகள் ஏற்படுறப்போ தொடர்பு படுத்தி படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப அப்படியே நம்ம சொல்லிட்டு போனோமா இது கடந்து போன மாதிரி ஆயிடும். சேர்த்து கோர்வையாக நல்லா படிக்க இருக்கும். அடுத்ததாக நூல் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது ஒரு வழி நூலாக தான் அமைய பெற்றிருக்கும். வால்மீகி அவர்கள் எழுதுந்த வச்சுதான் கம்பர் அவர்கள் அழகா நம்மளுக்கு ஒரு காவியத்தை படைச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிந்ததான் ஆறு காண்டங்கள் இருக்கும். கூடுதல் தகவல் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆறு காண்டங்கள் இதில் இடம் பெற்றிருக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த பாடல் பாலகாண்டத்துல இடம் பெற்றிருக்கும். அப்ப உலகம் யாவையும் தாமூல வாக்களும் அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த காண்டத்தில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா பாலகாண்டம் அப்படின்றத நம்ம போடணும். சரிங்களா, மிகவும் முக்கியமான பகுதி. அடுத்ததாக இவர் எழுதிய நூல்கள்ல ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாம். கம்பராமாயணத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பே, அப்ப எங்க அரங்கேற்றினாங்கன்னு தெரியணும் இல்லையா, சொல்லுங்க பாப்போம். கம்பராமாயணத்தை எங்க அரங்கேற்றினாங்க, அரங்கேற்றிய இடம் மிகச்சிறப்பு ஸ்ரீரங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில்தான் அரங்கேற்றம் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு முன்னாலே கம்பர் அவர்கள் ஒரு நூலை எழுதி முடிச்சிருக்காரு. அந்த நூல் என்னன்னா சடகோபர் அந்தாதி. சடகோபர் அந்தாதி. அப்ப கம்பராமாயணத்துக்கு முன்பே அவர் பாடி எழுதி பாடிய முதல் நூல் எதுன்னு கேட்டா சடகோபர் அந்தாதி. சரி, இந்த சடகோபர் அந்தாதி எதற்காக எழுதினார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மாழ்வார் மீது அவர் பாடப்பட்டிருப்பாரு. பன்னிரு ஆழ்வார்கள் நம்மளுக்கு தெரியும், அதுல நம்மாழ்வார் மீது ஈடுபாடு கொண்டு அவரை தலைவரா வச்சு எழுதியிருப்பாங்க சடகோபர் அந்தாதி. சரிங்களா, குறிப்பிடுத்திருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்ததாக இதுல இருக்க பிரித்தெழுதுக பார்த்தோம்னா தாமுல என்பதை எப்படி பிரிக்கும்னா தாம் கூட்டல் உல. தாமுல வாக்களும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, தாம் கூட்டல் உல வாக்களும் அப்படின்னு அமையும். யார் அவர் என்பதை யார் கூட்டல் அவர், யார் கூட்டல் அவர். சரண் நாங்களே என்பதை சரண் கூட்டல் நாங்களே, சரண் கூட்டல் நாங்களே. நீங்க உங்களுக்கு அந்த பாடல் பாக்குறப்பே தெரியும், இறுதி அடியில சரண் நாங்களே பிரிச்சுதான் எழுதியிருப்பாங்க. அப்ப நமக்கு சேர்த்து எழுது எழுத கொடுக்குறப்ப எப்படி எழுதுனா சரணாங்களே என்றே எழுத வேண்டும். அடுத்ததாக அழகிலா என்பதை அழகு கூட்டல் இலா, அழகு கூட்டல் இலா. சரிங்களா, இந்த பகுதி ரொம்ப திறம்பட படிச்சிருப்போம், ரொம்பவும் எளிமையான பகுதி தான். கூடுதல் தகவல்கள் கம்பர் அவர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா,
அடுத்ததாக திருக்குறள் பகுதி இருக்கு. திருக்குறள் எளிமையானதே, நம்ம ஏற்கனவே படிச்ச பொறையுடைமை என்ற அதிகாரம் இருக்கு இல்லையா, அதுதான். பள்ளிகள்லயும் நம்ம படிச்சிருப்போம், எல்லாரும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற குறள்கள் தான் இந்த பொறையுடைமை அதிகாரத்தின் கீழ் அமைய பெற்றிருக்கும். பார்ப்போம். அப்ப பொறையுடைமை அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு தெரியணும். பிறர் செய்யற துன்பங்களை பொறுத்துக் கொள்வதுதான் பொறையுடைமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க செய்யற துன்பங்களை சொற்களாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பொறுத்துக் கொள்வத பொறையுடைமைன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிந்த குரல் தான், நம்ம இதை விரைவா பார்த்துட்டு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நிலம் எப்படி தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக்குதோ அதே போல தம்மை இழிவுபடுத்துபோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான் தலை சிறந்த பண்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. அடுத்ததாக இதுல அணி இடம் பெற்றிருக்கும் போல என்பது வெளிப்படையாக வந்ததுனால இது என்ன அணியாக அமையும்? உவமை அணியாக அமையும். அடுத்த குறள் பார்க்கலாம், எளிமையானதா இருக்கும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யற துன்பங்களை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அவங்க செஞ்ச துன்பங்களை நம்ம மறந்துறது அதை விட சிறப்புன்னு சொல்றாங்க. இதுல இறப்பினை அப்படின்றதுக்கான பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம இறத்தல் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவங்க செஞ்ச துன்பங்கள், பிறர் தமக்கு செய்த துன்பத்தை தான் இறப்பினை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. சரிங்களா, அடுத்ததாக மூன்றாவது குறள். இந்த குறள் நம்மளோட முதல் வகுப்புலயே நம்ம பார்த்திருக்கோம். இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. எப்படி விருந்தினரை வரவேற்க இயலாத நிலைய என்ன சொல்றாங்கன்னா, வறுமை. அப்ப இன்மையுள் இன்மை எதை சொல்றாங்கன்னா, விருந்து வந்த விருந்தினரை உபசரிக்க இயலாத நிலைய சொல்றாங்க. அதே போல வலிமையில சிறந்த வலிமை என்னன்னா, அறிவிலிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேரையர்கள் அவங்களோட சொற்களை பொறுத்து கொள்வது, அவங்க செய்யற துன்பங்களை பொறுத்து கொள்வதுதான் சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வறுமைக்கு எதை உதாரணமாக சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும், வலிமைக்கு எதை உதாரணமா சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும். சரிங்களா, இதுல வன்மை என்பதற்கான பொருள் வன்மை, தன்னகர வன்மை இருந்தா கொடை. இந்த இடத்துல வன்மை அப்படின்றது வலிமைய வெளிப்படுத்துறாங்க. இங்க சொல்லுங்க பாக்கலாம், என்ன அணி இடம் பெற்றிருக்கு? போல என்பது வெளிப்படையாக வரல, ஆனா ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. மிகச்சிறப்பு, எடுத்துக்காட்டு உவமை, நன்று. அடுத்ததாக நிறையுடைமை, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நல்ல குணங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும், அந்த பொறுமைய போற்றி காக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்குறள் பகுதிகளில் எப்படி வேண்டுமானாலும் வினாக்கள் அமையலாம். எதுகை மோனை கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு சீர்களை விடுபட்டு கொடுத்து கேட்கலாம், பொருளவே நம்மளுக்கு கேள்வியாக கேட்கலாம். அதனால நம்ம திறம்படத படிக்கணும். இதுல நிறை என்பது சால்வு, நற்குணங்கள் சொல்லுவோம் இல்லையா, நிறை என்பது சால்வு. சரிங்களா, அடுத்ததாக ஐந்தாவது குறள். இது அனைவரும் கேட்ட குறள் தான். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதுல அந்த ஒருத்தார் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, தண்டித்தவரை. இப்ப ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா தண்டிச்சவருக்கு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். வையாரே வைப்ப அப்படி இல்லாம பொறுத்தவரை எப்படி புகழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் உள்ள வரைக்கும் பொன் போல மதித்து போற்றுவோம் அப்படின்றாங்க. பொன்போர் பொதிந்து, பொறுத்து கொள்பவரை எப்படி சொன்னா பொன் போல மதித்து போற்றப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். இந்த ஒருத்தார் அப்படின்றது முக்கியம், ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது, தண்டித்தவரை தான் ஒருத்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததாக ஒருத்தார் கொருநாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அந்த ஒரு நாள் மட்டும் இன்பம் தான் சொல்றாங்க, மேல நம்ம பார்த்தது தண்டித்தவரை சொல்வாங்க. ஒரு நாள் மட்டும் இன்பம் என்று அமைவது இந்த குறள் தான். சரிங்களா, பிற செய்த தீமைய பொறுத்து கொள்பவருக்கு அந்த தண்டிச்சவருக்கு எப்படின்னா, அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பமா இருக்குமா, ஆனா அதை பொறுத்து கொண்டவருக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவரோட புகழ் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததாக இந்த குறள் ரொம்ப முக்கியமானது. இதுல நம்மளுக்கு மிக சிறப்பான இலக்கண குறிப்புகள்லாம் இடம்பெற்றிருக்கு, அதனால சொல்றேன். திறனல்ல தற்பிற செய்யணும் நோ நொந்து. அதுல புணர்ச்சி இடம் பெற்றிருக்கும். நோ நொந்து அப்படின்னு சொல்ல தூவ அடைப்பு குறியில கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தூவும் இரண்டாவது அடியில இருக்க அகரமும் புணர்ந்தும், அதனால அடைப்பு குறிக்குள்ள தூ கொடுத்திருக்காங்க.
திறனல்ல தற்பிற செய்யணும், நோனொந்து அறனல்ல செய்யாமை நஞ்சு. அப்போ ஒரு செய்யத்தகாத துன்பத்தை, துன்பச் செயல்களை பிறர் நமக்கு செஞ்சாலும் அந்த துன்பத்தினால எனக்கு இவ்வளவு விளைவுகள் ஏற்படுதே அப்படின்னு வருந்தி அறத்திற்கு மாறா அவருக்கு நம்ம துன்பம் இழைக்க கூடாது, பொறுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த குறள்ல இடம்பெற்றது. இதுல முக்கியமானது தற்பிறர் அப்படின்றத பிரித்து எழுதுங்க பார்ப்போம். தற்பிறர், மிகச்சிறப்பு, தன் கூட்டல் பிறர், தனக்கு துன்பம் இழைத்தவர்கள். அப்ப தற்பிறர் என்பதை தன் கூட்டல் பிறர் என்று பிரித்து எழுத வேண்டும். இதுல அருமையான இலக்கண குறிப்புகள்லாம் இருக்கும், ஏழாம் வேற்றுமை தொகை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அருமையான விளக்கங்களோட நம்ம மூன்றாம் நாள் வகுப்புல இதெல்லாம் பார்க்க இருக்கும். அடுத்த குறள் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தும் தகுதியான் வென்று விடல். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல மிகுதியான் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா மனச்செருக்கால், நம்மவும் செருக்கால தம்மளை தண்டிச்சவருக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா தகுதி அப்படின்றது இந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா பொறுமை, நம்மளோட தகுதியினால வென்று விடணும் அப்படின்றாங்க. நம்மளோட பொறுமையினால அவரை வெற்றி காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். நல்லா கவனிக்கணும், இந்த இரண்டு குறள்களும் மிக முக்கியமானது. துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறவிய விட யாரு மேலானவர்கள் சொல்றாங்கன்னா ரொம்ப வரம்பு கடந்து ஒரு எல்லையே இல்லாம கொடுஞ்செயல்கள் சொற்களை பேசுவாங்க இல்லையா, அவங்களை பொறுத்து கொள்பவர் துறவியை காட்டிலும் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அடுத்ததாக பத்தாவது குறள் பார்க்கலாம். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். ரொம்பவும் உண்ணா நோன்பு இருந்து வழிபடுறவங்களை காட்டிலும் அந்த பெரியவர்களை காட்டிலும் இன்னா சொற்கள்லாம் பேசுறவங்களை பொறுத்துப்பாங்க இல்லையா, அவங்கதான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்பதாவது குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா துறவியரை பத்தியும், பத்தாவது குறள்ல உண்ணா நோன்பு இருக்கிறவங்களோடையும் பொறுமையாக இருப்பவர்களை, செய்யும் செயல்களை பொறுத்தாழ்பவர்களை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் எளிமையான குறள்கள் தான், ஏற்கனவே நம்ம படித்தது அப்படின்றனாலதான் நம்ம விரைவா பார்த்துட்டோம். ஒரு முறை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அதற்கான பொருளும் எளிமையாக புரியும். சரிங்களா, திருக்குறள் பத்தின கூடுதல் தகவல்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இதுல கூடுதலா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா உரை எழுதியவர்களோட பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. ஒரு முறை நம்ம அதை பார்த்தோம்னா திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தகர வரிசைப்படி ஞாபகம் வச்சுன்னா அவளுக்கு மறக்காம இருக்கும். தருமர், தாமத்தர், திருமலையர் தகர வரிசை இருக்காங்களா. அடுத்ததாக பகரம், பருதி, பரிபெருமாள், பரிமேலழகர். இதுல பரிமேலழகர் அவரோட உரைதான் மிக சிறந்தது, சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மணக்குடவர், மல்லர், மணக்குடவர், மல்லர், நச்சர், காளிஞர். அப்ப பதின்மர் பார்த்துட்டோம், இதுல ஆகச்சிறந்த சிறப்புடைய உரை யாருதுன்னு பார்த்தா பரிமேலழகர் அவரோட உரைதான். சரிங்களா, இப்ப திருக்குறள் பகுதி நம்ம திறம்பட முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ உரைநடை பகுதிக்குள்ள போக போறோம். இந்த உரைநடைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே பாட பகுதி தான் புதிய பாடத்திட்டத்திலையும் முதல் பாடமாக அமைந்திருக்கும், அப்படியே தொடர்பு இருக்கும். அதனால திறம்பட இதை முடிச்ச உடனே அதையும் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காம இருக்கும். சிறு மாறுபாடுகள் மட்டும் இருக்கு, இந்த பகுதி நம்ம பார்க்கிறப்பே அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா, இப்ப பார்க்க இருப்பது உரைநடை பகுதியான திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் பத்தி பார்க்க இருக்கும். சரிங்களா, நம்மளோட எண்ணம், நம்மளுக்கு தோன்ற எண்ணங்கள் கருத்துகள் எல்லாத்தையும் நம்ம மற்றவர்களுக்கு எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மொழி மூலமா தான். அது தாய்மொழியாக இருக்கட்டும், நம்ம பேச்சு மொழியாக இருக்கட்டும், இல்ல வேற்று மொழியாக கூட இருக்கலாம். அப்ப பொதுவா தன்னோட எண்ணத்தை எப்படி ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா மொழியின் மூலமாக தான் வெளிப்படுத்துறாங்க. அதுலேயே தனக்கான தனி சிறப்பும், இப்ப ஒரு மொழியிலிருந்து மற்ற மொழிகள்லாம் தோன்றுது அப்படின்னா அத மூல மொழி அப்படின்னு சொல்றாங்க. பல மொழிகள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது மூல மொழிகள். அப்போ அந்த மூல மொழிகள்ல இருந்து தோன்றிய மொழிகளை தான் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்றோம், கிளை மொழிகள். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா மூல மொழினா என்னன்னு பார்த்திருக்கோம், கிளை மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அப்ப நம்ம இந்திய திருநாட்டுல வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இல்லையா, அப்ப நிறைய மொழி குடும்பங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த மொழிகள் பேசப்படுற மொழிகளை மொழி குடும்பங்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா நான்கு வகை, நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா இந்தோ ஆசிய மொழிகள், இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், அதுல குறிப்பா நம்ம திராவிட மொழிகள் பத்தி தான் பார்க்க இருக்கோம், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்,
ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்த குறிப்பெல்லாம் புதிய புத்தகத்திலையும் இருக்கும். சீன திபெத்திய மொழிகள். அப்ப எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டோம்னா நம்ம நான்கு அப்படின்னு சொல்லிடணும். அடுத்ததாக, நம்மளோட நாட்டுல நிறைய மொழிகள்லாம் பேசுறாங்க இல்லையா, அப்போ இதனால மொழிகளின் காட்சி சாலை, மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ், நம்ம ஆங்கிலத்திலையும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், விரைவா சொல்லிடலாம். அகத்தியலிங்கம் அப்படின்றது மிகச்சரியான பதில், எளிமையானதான் சரிங்களா. அடுத்ததாக, அப்போ முன்பு எப்படி சொல்றாங்கன்னா, இந்தியாவுல மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் இருந்திருக்கு அப்படின்ற குறிப்புகள் இருந்திருக்கு. ஆனா நம்மளோட மொழியியல் அறிஞர்கள் வரிசை கிரமமாக வரிசைப்படுத்தியது நான்கு மொழி குடும்பங்களே. வினாக்கள் கேட்டா நான்கு அப்படின்னு நம்ம போடணும். இது ஒரு கணக்கெடுப்பு மூலமா தான் சொல்லியிருக்காங்க, அந்த 12 அப்படின்ற எண்ணிக்கை. அதுல பார்த்தோம்னா 325 மொழிகள் பேசப்படுவதா சொல்றாங்க, 325 மொழிகள் பேசப்பட்டதா சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிறதுனா மொழி குடும்பங்கள் மொழியியல் அறிஞர்கள் பகுத்து வச்சது நான்கு. கூடுதலா சொன்னாங்கன்னா 12 இருக்கு, அப்ப பேசுற மொழிகள் 325 அப்படின்னு அந்த கணக்கெடுப்புகள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ மொழி குடும்பங்கள் நாலு சொல்லிட்டோம், அப்ப கிளை மொழிகள் எத்தனை பேசுறோம் அப்படின்னு கேட்டா ஒரு 1300க்கும் மேற்பட்ட கிளை மொழிகள் பேசுறோம். 1300க்கும் மேற்பட்ட கிளை மொழிகளும் பேசப்படுகிறது சரிங்களா. இப்போ நம்மளோட திராவிட மொழி குடும்பங்களுக்குள்ள போயிடலாம். இதை எப்படி பகுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பகுதிகளை வச்சு தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் பகுக்குறாங்க. இதுல எண்ணிக்கை பார்த்தோம்னா 24 அடங்கும். அந்த மொழிகளோட எண்ணிக்கை மொத்தமாக 24 அமையும். புத்தகத்துல 23க்கும் மேற்பட்ட அப்படின்னு இருக்கும், 24 அமையும். கூடுதலா இப்ப புதிய புத்தகத்துல இடம்பெற்றிருக்க தகவல் என்னன்னா, ஒரு கூடுதலா இன்னொரு நான்கு மொழிகளையும் இதோட சேர்த்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க குறிப்புகள் படி 28. அது என்னன்னு வரிசீகரமா பார்ப்போம். தெரிந்த தகவலி, தென் திராவிட மொழிகள்ல தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரஹா, இருளா. இதுல நம்ம பார்த்திருக்க கூடுதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூல திராவிட மொழிகள்ல இருந்து பிரிந்து சென்ற முதல் மொழி எதுன்னு கேட்டா துளு. துளு மொழி தான் மூல திராவிட மொழிகள்ல இருந்து பிரிந்து சென்ற முதல் மொழி. அவ்வாறு பிரிந்து சென்ற இறுதியான மொழி எதுன்னு கேட்டா மலையாளம். மலையாளம். அப்ப அந்த மூல திராவிட மொழிகள் இருந்து பிரிந்து சென்ற முதல் மொழி கேட்டா துளு சொல்லணும், இறுதியாக பிரிந்து சென்றதுன்னு கேட்டா மலையாளம் சொல்லணும். அப்ப இந்த தென் திராவிட மொழிகள்ல நீங்க எண்ணிக்கை செய்து பார்த்தீங்கன்னா 9 மொழிகள் இடம்பெற்றிருக்கும், 9 இடம்பெற்றிருக்கும். அதிகமான ஒளிகளை கொண்ட மொழி, ஒளி கொண்ட மொழி எதுன்னு கேட்டா தோடா. தோடா அதிக ஒளிகளின் ஒளி எண்ணிக்கையை கொண்ட மொழி எதுன்னு கேட்டா தோடா. அடுத்ததா நம்ம நடு திராவிட மொழிகள் பார்க்கலாம். தெலுங்கு, பொதுவா அதிகமா பேசப்படுற மொழி எதுன்னு கேட்டா தெலுங்கு தான் சொல்லுவாங்க. இந்த நடு திராவிட மொழிகள்ல தெலுங்கு மொழி தான் அதிகமா பேசுவாங்க. தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு. இந்த ஜதபு அப்படின்றது புதுமையா இருக்கும். இதற்கு பதிலா நம்ம புதிய புத்தகத்துல என்ன இருக்கும்னா மாண்டா இருக்கும். ஜதபு மாண்டா, இதை நினைவில் வச்சுக்கலாம். நம்ம பழைய புத்தகத்துல புதுமையா ஜதபு மொழி இருக்கும், நம்ம புதிய புத்தகத்துல ஜதபு இருக்காது, அதற்கு பதிலாக மாண்டா இருக்கும் சரிங்களா. மாண்டா அந்த பெயரை வச்சு நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இதுல எண்ணிக்கை பாத்தீங்கன்னா மொத்தம் 12. 12. அடுத்ததா வட திராவிட மொழிகள் எளிமையானது, 3 தான் இருக்கு. குரூக், குரூக், மால்தோ, பிராகுயி. குரூக், மால்தோ, பிராகுயி சரிங்களா, மிக முக்கியமானது. இதுல எண்ணிக்கை 3. அப்ப மொத்தமாக எண்ணிக்கை செஞ்சு பாத்தீங்கன்னா 24 இருக்கும்.
நான் முன்பே கூறியது போல நான்கு மொழிகள் இப்ப சேர்த்திருக்காங்க கூடுதலா. அது எந்த பகுதியிலன்னு இடம்பெறல, ஆனா அந்த நான்கு மொழிகள் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எருகலா புதிய புத்தகத்தில் இருப்பதே, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. சரிங்களா, மொத்தம் 28 எண்ணிக்கையின் கீழே பார்த்திருக்கோம். பகுக்கப்பட்டவை 24. அப்ப திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப திராவிட பெருமொழிகள்னா எது நம்மளுக்கு தெரியணும். ஒரு நான்கு மட்டும் திராவிட பெருமொழிகளாக இடம்பெற்றிருக்கு. எதுனா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இப்ப உங்கள்ட்ட வினாக்கள் கேட்கலாம், இந்த திராவிட பெருமொழிகள்ல எந்த பகுதியில அதிகமான மொழிகள் இடம்பெற்றிருக்கு? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். தென் திராவிடமா, நடு திராவிடமா, வட திராவிடமா? இப்ப ஒரு நான்கு மொழிகள் சொல்லிக்கொள்ளியா, தென் திராவிட மொழிகள்ல தான் மூன்று மொழிகள் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, தமிழ், நடு திராவிட மொழியில தெலுங்கு இடம் பெற்றிருக்கு. நான் கேட்டது திராவிட பெருமொழிகள்ல அதிக ஆதிக்கம் பெற்றது எதுன்னு கேட்டேன். பேசப்படுவது தெலுங்குன்னு சொல்லிட்டோம். இந்த நான்கையும் பாருங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், இந்த மூன்று மொழிகளுமே தென் திராவிட மொழிகள்லதான் இடம் பெற்றிருக்கு. அப்ப எண்ணிக்கையின் வச்சு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகள் அதிகமாக இருக்கிறது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் கேட்ட கேள்வி புரிந்ததா? மறுபடியும் சொல்லுங்க. தென் திராவிட மொழிகள் நம்மளுக்கு 9 அப்படின்ற எண்ணிக்கை தெரியும். இப்ப நம்ம பார்த்தது திராவிட பெருமொழிகள் ஒரு நான்கு இருக்குன்னு தெரியும். என்னென்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இந்த நாலு பேரு எந்த பகுதியில அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு கேட்டேன். இந்த நான்கு மொழிகள்ல மூன்று மொழிகள் கவனிங்க, தமிழ், கன்னடம், மலையாளம். இவங்க மூணு பேருமே தென் திராவிட மொழிகள்ல இடம்பெற்றிருக்காங்க. அப்ப இந்த திராவிட பெருமொழிகள்ல அதிகமா ஆதிக்கம் செலுத்தும் பகுதி எதுன்னு கேட்டா தென் திராவிட மொழிகள். இப்ப புரிஞ்சுங்களா? நன்று. அடுத்து போலாம். திராவிடம், இப்ப ஒவ்வொருத்தரா நிறைய கூற்றுகள்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை வரிசை கிரமமா நம்ம பார்ப்போம். இந்த நாகரிகம், நம்மளோட தமிழக நாகரிகம், இந்திய நாகரிகங்கள்லாம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்து அப்பயே தோன்றிடுச்சு அப்படின்ற கருத்துகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கிட்டத்தட்ட கிமு 3000 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்த நாகரிகம் தான் இந்திய நாகரிகங்கள். இது வந்து மற்ற நாகரிகங்களுக்கு ஒரு தாயகமாகவும் தொட்டிலாகவும் இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த அறிஞர்கள்லாம் எப்படி கூற்றுகள் சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இதுல திராவிடம் அப்படின்றது திராவிட நாடு எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த திராவிடம் அப்படின்ற சொல் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம முக்கியமான குறிப்புகளுக்குள்ள வந்துடலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யாருன்னு சொல்லிருவீங்க, அதற்கான வருடம் சொல்லுங்க பாப்போம். 1856. நம்ம வகுப்புலயே நிறைய முறைகள் இந்த கேள்விகள் கேட்டிருக்கோம். அந்த எழுதிய கால்டுவெல் அவர்களோட கூற்றுகள் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையும் சேர்த்தவர் என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லுதான் ஒவ்வொன்றுக்குமே சொல்லடையா ஒரு பெயரடையாக அமைய பெற்றிருக்கு அப்படின்ற கருத்தை கால்டுவேல் அவர்கள் எதில் குறிப்பிட்டிருக்காருன்னா அவரோட நூல்ல குறிப்பிட்டிருக்கார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்றதுல இந்த திராவிடம்ன்ற சொல் ஒவ்வொன்றுக்குமே பெயரடையாக இடம் பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல். மிக முக்கியமான வினா, பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல். முதன் முதல்ல திராவிடம் என்று குறிப்பிட்டவர் கேட்டாங்கன்னா குமரில பட்டர் போடும். பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் கேட்டாங்கன்னா நம்ம குமரிலப்பட்டர் சொல்லணும். புதிய பழைய புத்தகரனை தொடர்படுத்திதான் சொல்றேன் உங்களுக்கு இந்த தகவலை பொறுத்தவரை. சரிங்களா, ஒரு காலத்துல இந்த தமிழ் மொழிகள் கிளை மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தமிழியன், தமிழியன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது எப்படி சொன்னா தமிழிக், தமிழிக் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. இதுல கால்டுவெல் அவர்களோட பார்வை ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, தமிழ்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் பெற்ற மொழிகள் அந்த மொழிதான். அப்படி இருந்தாலும் பல திராவிட மொழிகளில் அதுவும் ஒன்று.
ஏன்னா நம்ம திராவிட மொழிகள்லாம் சொல்லியிருக்கோம், அதுல எல்லாத்துலயும் இது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழிகள் எல்லாத்தையும் இணைத்துதான் திராவிட அப்படின்ற சொல்ல கையாண்டதா சொல்றாரு. தமிழுக்கு மட்டும் அவர் முன்னுரிமை கொடுக்கல, எல்லா திராவிட மொழிகளையும் அதுவும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிதான் திராவிட அப்படின்ற சொல்ல வந்து அவர் கையாண்டிருக்கதா சொல்றாரு கால்டுவெல் அவர்கள். மிக முக்கியமானது இந்த கூற்று, முக்கியம் சற்று மாறுபட்டதாக இருக்கும், கால்டுவெல் அவர்கள் தான் இந்த கூற்றையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கணும் இல்லையா, அப்பதான் நம்மளுக்கு அரிய பெரிய தகவல்கள். இப்ப நம்ம படிக்கிற ஒவ்வொரு நூற்பார்களுமே அந்த ஓலைச்சுவடிகள் தான் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப எந்த நிறுவனம் வந்து இந்த பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்கன்னு கேட்டா யுனெஸ்கோ. யுனெஸ்கோ தான் நிறைய அங்கீகாரங்கள் தந்திருக்காங்க கண்டுபிடிப்புகள்ல. அப்ப இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டாலும் யுனெஸ்கோ. நம்ம புத்தகத்துல சிறுபஞ்சமூலத்துல இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்திருப்பாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல எண்ணிக்கை கூட குறிப்பிடலாம், 21வது ஓலைச்சுவடி சிறுபஞ்சமூலம். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கோம், அடுத்ததாக அந்த பாடப்பகுதி தான் அமைய இருக்கு. சிறுபஞ்சமூலத்துல 21வது ஓலைச்சுவடி கொடுத்திருக்காங்க. இது வினாக்கள் அமையாது, அந்த பாதுகாக்கும் அமைப்பு நம்மளுக்கு முக்கியம், யுனெஸ்கோ அமைப்பு, சரிங்களா. அடுத்ததாக இப்ப ஒரு புது தகவல் பார்க்க போறோம், திராவிடர்களின் புனித மொழி தமிழ். திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா சி ஆர் ரெட்டி. சி ஆர் ரெட்டி பெயர் வந்து தெலுங்கானா ஆந்திரா சைட் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அவர் தான் இந்த கூற்று சொல்லியிருக்காரு. குறிப்புகள் கொடுக்கிறப்ப நம்ம முதல்ல இவர் வரமாட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று கூறியவர் சி ஆர் ரெட்டி, சரிங்களா. அடுத்ததாக திராவிடம் அப்படின்ற சொல் வந்து தமிழ் எனும் சொல்லா உருவாச்சு அப்படின்னு ஈராசு பாதிரியார் சொல்றாரு. இதுல என்ன சற்று மாறுபட்ட கருத்து அப்படின்னா, நம்ம பழைய புத்தகத்துல ஒரு 4 வரிசை கிரமம் தான் இருக்கும், புதிய புத்தகத்துல 7 வரிசை கிரமம் இருக்கும். நம்ம புதிய புத்தகத்தையே பயன்படுத்திக்கலாம். அப்போ திராவிடம் எனும் சொல் தமிழ் எனும் சொல்லா உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஈராசு பாதிரியார். இது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான், தமிழ் அதுல இருந்து தமிழா, தமிழா அந்த லகரம் மட்டும் மாறுபடும். தமிழ் தமிழா என்பதில் சிறப்பு லகரம். 3வதாக தமிழா, தமிழா நுனி லகரம். அடுத்ததாக ட்ரமிலா, டி ட்ரமிலா. அடுத்து மெய்யெழுத்தா இருக்க இட்டு, இட்ரமிலா, இட் ரா மிலா. அடுத்து மெய்யெழுத்து இத்து, இத்ராவிடா, இத்ராவிடா. அடுத்ததாக திராவிடா என்று அமையும், சரிங்களா. இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கணும், இதுல 4 வரிசை கிரமம் தான் இருக்கும், புதிய புத்தகத்துல 7 வரிசை கிரமம் இருக்கு, சரிங்களா. அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தொன்மை சிறப்பு பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கடல் கோள்னால ஒரு 2 கருத்துப்பாடுகள் இருக்கு. குமரி கண்டம் கடல் கோளால் அழிக்கப்பட்டது இல்லையா, அங்கதான் இந்த நாகரிகங்கள் தோன்றுச்சு, நம்மள தமிழ் மொழி தோன்றுச்சு, தமிழர்கள் தோன்றினாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும். இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் திராவிட இனம் தோன்றி இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் இந்த திராவிட இனம் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு மிகவும் பழமையான ஒரு நூல் கேட்டோம்னா நம்ம தொல்காப்பியம் தான் சொல்லுவோம். அப்ப தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சதுதான். அப்போ ஒரு இலக்கண நூல் இப்படி திறம்பட அமைய பெற்றிருக்கு அப்படின்னா, இதற்கு முன்பாக பல இலக்கிய நூல்கள் இடம் பெற்றிருக்க வேண்டும், சரிங்களா. அப்போ எவ்வளவு முந்தையது, எவ்வளவு ஒரு பழமையான நாகரிகத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றது இந்த தொல்காப்பிய நூலின் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அடுத்ததாக நம்ம மொழியோட தலைமை சிறப்பு. எல்லா மொழிகளுக்கும் தலைமை, நம்ம மொழிகள்ல இருந்தான், தமிழ் மொழியில இருந்தான் பல கிளை மொழிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். இப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு விழுக்காடு சொல்றாங்க, 80 விழுக்காடு அளவுக்கு இந்த திராவிட மொழி கூறுகளை வச்சிருக்கிற ஒரே திராவிட மொழி தமிழ் மொழிதான். 100க்கு 80 வச்சிருக்கோம் நம்ம. அப்ப அந்த திராவிட மொழிகளுக்குரிய கூறுகள் அனைத்தையும் செவ்வியல் தகுதிப்பாடுகளை பெற்று உயர்தனி செம்மொழி அப்படின்ற கூறுகளை வச்சிருக்க நம்ம தமிழ் மொழி 80 விழுக்காடு அளவிற்கு அந்த திராவிட மொழிக்குரிய கூறுகளை வச்சிருக்கு, சரிங்களா.
உங்களுக்கு செவ்வியல் தகுதி பாடம்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல ரொம்ப திறம்பட அந்த 11 16 செவ்வியல் இலக்கியங்கள் கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பகுதியில இதுதான் உங்களுக்கு குறிப்புகளாகவும் தகவல்களாகவும் கொடுத்திருக்காங்க. புத்தக பிற வினாக்கள் வந்து எளிமையா தான் இருக்கும், நீங்க விரைவா பதில் சொல்லலாம். பிற மொழிகள் தோன்றி வளர அடிப்படையான மொழியை எவ்வாறு அழைக்கிறோம்? மூலமொழி. மூலமொழி மிகச்சிறப்பு. இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர்? நம்ம 7ஆம் வகுப்புல பழைய புத்தகத்துல படிக்கிறப்ப இதை படிச்சிருப்போம். இவர் ஒரு 7 மொழிகள்ல வந்து செவ்வியல் மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல இருந்து 4 மொழிகள் தான் இப்ப புழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதையும் சற்று திருப்பி பார்த்துக்கோங்க சரிங்களா. சாகத்திய லிங்கம். ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழிகளுக்கு பெயர் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். நன்றி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர்? விரைவா சொல்லலாம். தொல்காப்பியம். மிகவும் பழமையான நூல் தமிழ்ல எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம விரைவா என்ன சொல்லிருவோம்னா என்ன சொல்லுவோம்? தொல்காப்பியம் சொல்லிருவோம். நன்றி. இப்ப நம்ம முதல் இயல் வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாமரம் அப்படின்ற அந்த துணை பாடத்தை வாசிச்சிருக்கோம், எளிமையா தான் இருக்கும். யார் எழுதியிருப்பாங்கன்னு மட்டும் பார்த்துப்போம். புவியரசு அவங்க இரவின் அறுவடை அப்படின்ற தலைப்பின் கீழ் எழுதியிருப்பாங்க புவியரசு சரிங்களா. இதை நம்ம பாக்குறப்போ நம்ம புத்தகத்துல படிச்சது ஞாபகம் வரும். தீர்க்கதரிசி அப்படின்ற நூல்ல இருந்து மொழி பெயர்த்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் நல்லவர் கலீல் கிப்ரான் பார்த்திருப்போம் இல்லையா, அந்த பகுதியில இடம்பெறும். இந்த பெயர் வந்தனால சொன்னேன். புவியரசு இரவின் அறுவடை அப்படின்றதுல மாமரம் அப்படின்ற தலைப்பின் கீழ நம்மளுக்கு ஒரு துணை பாடம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம 2வது இயல்புள்ள போயிடலாம். 2வது இயல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான். சிறுபஞ்ச மூலம் எழுதியவர் யாருன்னு பார்த்தா காரியாசான். காரியாசான். இப்ப நம்ம பாடல் பாத்திரலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு பாட்டான் நன்றென்றல் வனப்பு. எளிமையானதான் பொருள், எளிமையாகத்தான் இருக்கும். கண்ணுக்கு அழகு, நம்ம கண் இருக்கிறதுக்கு எது அழகுன்னு கேட்டோம்னா இரக்கம் கொள்ளணும். நம்ம திருக்குறள்ல அதிகாரங்கள் பார்த்திருப்போம், கண்ணோட்டம் என்ற தலைப்பின் கீழே அதிகாரம் இருக்கும், அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் சரிங்களா. அடுத்ததாக கால்வனப்பு அப்படின்றது யாசித்துல சொல்றாங்க, பிறர்கிட்ட இறந்து செல்லாமை அப்படின்றதான் நம்மளோட காலுக்கான அழகு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அழகு எதுன்னு கேட்டா நம்ம கண்டுபிடிச்ச செய்திகளை நல்லா துணிந்துரைக்கணுமா, அந்த முடிவை வந்து ரொம்பவும் துல்லியமாகவும் துணிந்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சிக்கு அழகாக இருக்கிறது. இசைக்கு அழகு எதுன்னு கேட்டா நம்ம கேட்கிறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு புகழணுமா. நம்ம பார்த்திருப்போம் நகைச்சுவை பாடப்பகுதிகள் எல்லாம் ரொம்பவும் திறம்பட அழகிய சொக்கநாத புலவர் ஒரு பெண் வாசிப்பத மிருதங்கம் வாசிக்கிற எரு தட்டுற மாதிரி இருக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த நகைச்சுவைக்காக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பண் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கேட்கிறவங்க நல்லா இருக்கு நன்று அப்படின்றத புகழ்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு அரசன் வேந்தனுக்கு எது அழகாக இருக்குன்னா அவன்கிட்ட இருக்க அந்த குடிமக்களை காத்து நடக்கணும், ரொம்ப கொடுமைப்படுத்தாம வருத்தாமல் அவங்கள காத்து நடப்பதுதான் என்ன சொல்றாங்கன்னா வேந்தனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் எளிமையானதான், வினாக்கள் கேட்டாலும் எளிமையா நம்ம போட முடியும். இப்போ காரியாசன் ஆசான் பத்தி பார்க்கலாம். இவர் பார்த்தோன்னா மதுரை தமிழாசிரியரோட மாக்காயனாரா இருக்க மாணவர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணவர். இந்த தகவலை எது சொல்லுதுன்னு பார்த்தா சிறப்பு பாயிரம். பாயிரம்னா அந்த முன்னுரை சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறப்பு பாயிரம் தான் இந்த தகவலை எடுத்து இயம்புகிறது. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயம். இவரும் கனிமேதாவையா இருக்காரு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு சாலை மாணாக்கரா. அப்ப வினாக்கள் இப்ப கேட்க போறேன், கனிமேதாவியார் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல எதை எழுதியிருக்கிறார்? கனிமேதாவியார் புறநானூறு இல்லை, 15 கீழ்கணக்கு என்று குறிப்பிட்டு விட்டேன் இல்லை. எண்ணிக்கை திணைமாலை 150. திணைமாலை 150 நம்ம கனிமேதாவியார் எழுதியிருப்பாங்க சரிங்களா. திணைமாலை 180 குறிப்பெடுத்துக்கங்க.
இப்ப நம்ம இந்த நூலோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். சிறுபஞ்சமூலம் இருக்கு இல்லையா, இந்த நூலோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, ஏற்கனவே குறிப்பிட்டதான், பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுல எத்துணை வெண்பாக்கள் அமைய பெற்றிருக்கலாம், மொத்தம் 97 வெண்பாக்கள். கடவுள் வாத்தோடு சேர்த்து 97 வெண்பாக்கள். இதுல அந்த மூலம் அப்படின்றதுக்கான பொருள் வேர். வேர் என்பது மூலம், சிறு பஞ்சம் மூலம், பஞ்சம் பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐந்து. அப்ப அந்த ஐந்து வேர்களை பத்தி சொல்லும் மூலிகைகள். அது என்னென்னன்னா, கண்டங்கத்திரி, சிறுவழு துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. நெருஞ்சி எப்படி இந்த மாதிரியான இந்த வேர்கள்லாம் நம்மளோட பிணிகளை போக்குதோ, அது மாதிரி இவர் சொல்ற இந்த கருத்துக்கள், ஐந்து ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த கருத்துகள் மக்களோட மனநோயை போக்கிறது, மனநோயை போக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனாலதான் ஐந்து கருத்துகளையும் ஐந்து வேர்களோட தொடர்பு படுத்தி சொல்றதுனால சிறுபஞ்சமூலம் என்று அமைய பெற்றிருக்கு. சிறுபஞ்சமூலம் சரிங்களா, குறிப்பிடுத்திருப்பீங்க. இப்ப வினாக்கள் நம்ம கேட்கலாம், எளிமையான பகுதி தான். பண்ணுக்கு அழகு டேஸ் நன்றென்றல். பண்ணுக்கு அழகு எதை நன்றென்றல் அப்படின்னு சொல்லுவோம், யார் சொல்லுவாங்க நல்லா இருக்கு அப்படின்னு? பாட்டு பாடுறவங்கள சொல்லுவோமா, கேக்குறவங்கள சொல்லுவோமா? பண்பணப்பு கேட்டார் நன்றென்றல், அந்த கேட்டார் அப்படின்றதான் இதற்கு விடையாக அமையும். குறிப்பு கொடுத்தா எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், நல்லா கவனிச்சுக்கங்க. பண்பணப்பு கேட்டார் நன்றென்றல். இங்க கேள்வி என்னன்னா, பண்ணுக்கு அழகு ஒரு அடிக்கோடு கொடுத்து நன்றென்றல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேட்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் இந்த இசைக்கே அழகு அப்படின்றதான் இங்க வினாவா அமையும் சரிங்களா. நன்று. பிறரிடம் இறந்து செல்லாமை எதற்கு அழகாக அமையும், யாசித்தல் சொல்றோம் இல்லையா, அது சொல்லுங்க. காலுக்கு மிகச்சிறப்பு, கால்வனப்பு செல்லாமை அப்படின்னு பாத்துருக்கோம், பிறரிடம் இறந்து செல்லாமை, அது காலுக்கு அழகுன்னு சொல்றாங்க, மிகச்சிறப்பு நன்று. இதுல ஒரு கூடுதல் தகவல் பார்த்திடலாம், அந்த தோல் கன்றை, தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது. அந்த கன்றை காட்டி பசுவை நம்ம பால் கறப்போம் இல்லையா, அதை சொல்றாங்க. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது. இந்த அடைமொழி சிறுபஞ்ச மூலத்துலதான் இடம்பெற்றிருக்கு. தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது, சிறுபஞ்ச மூலம் சரிங்களா, எளிமையானதா அமைஞ்சிருக்கும். அடுத்ததாக பாஞ்சாலி சபதம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கதை வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், செயல் வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா மகாபாரத கதைகள்லாம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஒரு முறை நீங்க வாசிச்சாலே பொருள் புரிந்துடும். இதுல கூடுதல் தகவல் நான் சொல்ல போறேன் இப்போ சரிங்களா. முதல்ல வினாக்களாவே கேட்கலாம்னு நினைக்கிறேன். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார், பாண்டவர்களிடம் தூது சென்றவர்? விதுரன். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அப்போ கௌரவர்களிடம் தூது சென்றவர் யார், கண்ணன். மிகச்சிறப்பு, வாழ்த்துகள். கண்ணன் அவர்கள் தான் பாண்டவர்களிட இருந்து கௌரவர்கள் கிட்ட தூது போயிருப்பார். அதே போல கௌரவர்கள் பகுதியில இருந்து பாண்டவர்களுக்கு தூது வந்தவர் யாருன்னா விதுரன். இது மிகவும் முக்கியமான வினா, எல்லாரும் தெரிஞ்சதுதான். அந்த அஸ்தினாபுர நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்திரபிரசத்துல வந்து பாண்டவர்கள் ஒரு அழகிய நகரம் அமைச்சிருப்பாங்க. அந்த விழாவிற்கு வந்து நம்மளோட துரியோதனனும் அழைப்பு விடுத்திருப்பாங்க. அங்க போய் சிறு தடுமாற்றங்கள் நிகழும், எல்லாரும் அதிக பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அதை கண்டிவை வந்து ரொம்ப பொறாமை உள்ளம் கொள்வான். அப்ப சற்று இடறி கீழே விழுந்துருவான். அதை பார்த்து நம்ம பாஞ்சாலி அவர்கள் சிறு நகைப்பு செய்வாங்க. இவங்க சிரிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு காரணத்தை நல்லா மனதுல ஆழ பதிய வச்சுட்டு ஒரு பெரிய சூழ்ச்சியே நடக்கும் சரிங்களா. எல்லாருக்கும் தெரியும் சூதாட்ட நிகழ்வு எல்லாம் தெரியும். இல்ல திட்டம் தீற்றவர் யாருன்னு தெரியணும். இப்ப ஒரு அடைமொழி மற்றும் ஒரு கூற்று சொல்றேன், அது யாரு சொன்னாங்க நீங்க முயற்சி செய்யலாம், எளிமையானதே. நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண பாண்டவரை அழைப்போம், தருமனை சூதாடச் செய்து நாம் நினைத்ததை முடிப்போம் என்றவர் யார்? சகுனி. மிகச்சிறப்பு. நம்ம பார்த்த உடனே இந்த திட்டம் தீட்டுறவதான் சகுனி தான் தீட்டுவார்
சரிங்களா, நம்ம துரியோதனன் துரியோதனன் தான் இப்படி கடுமையா சொல்றானா அப்படின்ற ஒரு சிறு குழப்பம் ஏற்படும். சகுனி தான் இந்த திட்டங்கள்லாம் தீட்டிருப்பாரு அப்படின்னு தெரியும். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரரும் அவர் தான். சரிங்களா, எளிமையான பகுதியா தான் இருக்கும். நீங்க ஒரு முறை வாசிச்சீங்கன்னாவே அந்த கதை கண்டிப்பா தொலைக்காட்சிகள்லயோ புத்தகங்கள்லயோ நீங்க கேட்ட கதைகள் தான், மாறுபட்ட கருத்துக்கள் எதுவும் இருக்காது, மிகவும் அருமையாக இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன அடைமொழிகள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த இயற்கை வருணனையோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரிகள். சரிங்களா, இப்ப நம்ம பாரதியார் பத்தி தான் எழுதியிருக்காரு பாஞ்சாலி சபதம் அப்படின்றது தெரியும். புது தகவல்கள் பார்க்க போறோம். இந்த பகுதியை நீங்க மறக்காம வாசிச்சிருங்க, கேள்விகள் இடம்பெறலாம். சரிங்களா, மகாபாரதம் பாரதம்ன்ற வார்த்தை வந்த இடத்துல மட்டும் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், இல்ல அப்படின்னா அதற்கு சற்று பொருள் புரிந்து நம்ம பார்க்கிற நிலைமையில இருக்கும். சரிங்களா, இப்ப என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் அவர்களோட நூல்கள் பார்க்க போறோம். கடந்த தேர்வுல முதல் வினாவாகவே பாரதியார் அவர்கள் எழுதிய நூல்களில் மாறுபட்டது அப்படின்ற ஒரு வினா இடம் பெற்றிருக்கும். இப்ப பாரதியாரோட நூல்கள் எழுதிக்கலாம். பாரத நாடு, பாரத நாடு, செந்தமிழ்நாடு, செந்தமிழ்நாடு, தமிழ்தாய், தமிழ்தாய், தேசிய கீதம், தேசிய கீதம், இந்த வந்தே மாதரம் என்போம் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் தொடங்கும். தேசிய கீதம், விநாயகர் நான்மணி மாலை, விநாயகர் நான்மணி மாலை, அடுத்ததாக பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. இன்னொரு முறை சொல்றேன், சரி பார்த்துக்கங்க. பாரத நாடு, செந்தமிழ் நாடு, தமிழ்தாய், தேசிய கீதம், விநாயகர் நான்மணி மாலை, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. இதுல ஒரு வினா கேட்கலான்னு நினைக்கிறேன். திருவாரூர் நான்மணி மாலை யார் எழுதியிருப்பாங்க? திருவாரூர் நான்மணி மாலை மிக சிறப்பு, குமரகுருபரர் அவர்கள் தான் திருவாரூர் நான்மணி மாலை எழுதியிருப்பாங்க. விநாயகர் வந்துட்டா நம்ம பாரதியார் தான் சொல்லணும். சரிங்களா, பெரும்பாலானோர் வந்து இந்த விடைய குறிப்ப தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். விநாயகர் நான்மணி மாலை என்பது பாரதியார், திருவாரூர் நான்மணி மாலை சொன்னாங்கன்னா குமரகுருபரர் கொடுக்கும். சரிங்களா, அடுத்ததாக பாரதியார் அவர்கள் எதுல துணை ஆசிரியரா இருந்திருப்பாங்கன்னா சுதேசமித்திரன், சுதேசமித்திரன்ல துணை ஆசிரியரா இருந்திருப்பாங்க. ஆசிரியரா எதுல இருந்திருப்பாங்கன்னா விஜயா மற்றும் சூரியோதயம், விஜயா சூரியோதயம். இவர் நடத்திய இதழ் எதுன்னு கேட்டா இந்தியா, இந்தியா 1907 அந்த காலகட்டத்துல நடத்திருப்பாங்க. இது ஒரு வார இதழாக வெளிவந்திருக்கும், அது முக்கியம், வார இதழ் இந்தியா. சரிங்களா, இதை குறிப்பிடுத்திருப்பீங்க. இவரோட உரைநடை பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடை இலக்கியங்கள்னா ஞானரதம், ஞானரதம் புத்தகத்துல இருக்கு, ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு, தராசு. அப்ப எப்படி கேள்விகள் அமையலான்னு பார்த்தா இந்த மூன்றோட இவர் எழுதிய நூல்களையும் கொடுத்தலாம். உரைநடை நூல்கள் தனியா இருக்கும், இவர் எழுதிய கவிதை வரிகள் தனியா இருக்கும். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட்டு அவங்கள மாற்றி கேட்கிற மாதிரி கேள்விகள் அமையலாம். சரிங்களா, இப்ப இந்த பாஞ்சாலி சபதம் இப்பதான் புதுசா பாக்குறோம் இல்லையா, அதை பற்றிய தகவல்கள் பார்த்தலாம். பாரதியார் பத்திய தகவல்கள் நிறையவே நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா, கூடுதலாகவும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்த்த இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது மொத்தம் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற தலைப்பின் கீழே சூழ்ச்சி சருக்கத்துல இருந்தா இப்ப பாத்துருக்கோம். வினாக்கள் எப்படி அமையலானா இந்த பாடல் வரிகள்ல ஏதேனும் 2 அல்லது 4 வரிகள் கொடுத்துட்டு எந்த சருக்கத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற வினாக்களும் அமையலாம். சூழ்ச்சி சருக்கம், சூழ்ச்சி சருக்கம். இந்த பாஞ்சாலி சபதம் 2 பாகங்களை கொண்டது, 2 பாகங்களை கொண்டது. சரிங்களா, 2 பாகங்கள். சருக்கங்கள் கேட்டா நம்ம 5 சருக்கங்கள் சொல்லணும். சருக்கங்கள் 5, பகுதிகள் எத்தனை பகுதிகளாக பாகங்களாக வெளிவந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 2 பாகங்களாக வெளிவந்திருக்கு. அப்ப அந்த சருக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சூழ்ச்சி சருக்கம், சூழ்ச்சி, சூதாட்டம். இந்த பாஞ்சாலி சபதம் தொடக்கத்துல இருந்து இருக்காது, அந்த பாஞ்சாலியோட துகில் இருப்பாங்க இல்லையா அந்த கதையில இருந்து இந்திரபிரஸ்தம் அது அமையப்பட்டதுல இருந்து இந்த பகுதி வந்து தொடங்கும். அதனால தொடக்கத்திலே பாருங்க, சூழ்ச்சி சருக்கம் எப்படி அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க கௌரவர்கள், அது தொடர்பாக தான் தொடங்கும். சூழ்ச்சி, சூதாட்டம், அடிமை,
துகிலுரிதல் சபதம், சூழ்ச்சி சூதாட்டம் அடிமைப்படுத்துவாங்க, அப்புறம் துகிலுரிதல் நிகழ்வு நடக்கும், அதுக்கப்புறம் பாஞ்சாலி அவர்கள் வந்து திரௌபதி அவர்கள் சபதம் ஏற்பாங்க. இத சொல்றதுதான் பாஞ்சாலி சபதம். இதுல எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 412, 412 பாடல்கள் இருக்கும். இது ஒரு குறுங்காப்பியம், குறுங்காப்பியம் தான், சரிங்களா, மிகவும் எளிமையானதுதான், குறிப்பிடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த செயல் பகுதி வரிகள்லாம் மறக்காம வாசிச்சிருங்க. அதுல சற்று அறிஞர் பொருள்களும் இருக்கும். இப்ப மடக்கொடி அப்படின்றது இந்த பாடல் வரிகள்ல திரௌபதி அவர்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்புகள் மட்டும் இருக்கும். பன்னவர் அப்படின்றது இறைவனை சொல்றோம் அப்படின்ற குறிப்புகள் மட்டும் இருக்கும். அதை மறக்காம படிச்சிருங்க. நம்ம 3ஆம் நாள் வகுப்புல இதுல இருக்க இலக்கண குறிப்புகள், இலக்கணம் தொடர்பான பகுதிகள் எல்லாம் பார்ப்போம், சரிங்களா. அப்போ வினாக்கள் கேட்கிறப்போ சற்று நினைவுபடுத்தலாம். நன்று. அடுத்ததாக இன்னொரு வினா கேட்கலாம்னு நினைக்கிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். மிகச்சிறப்பு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, பாரதிதாசன், சரிங்களா, மிகச்சிறப்பு. அடுத்ததாக நம்மளுக்கு அறிஞர் பொருள்கள் தான் இருக்கு. பொருத்துக வழியில கொடுத்திருக்காங்க. வனப்பு என்பது அழகு என்று தெரியும். பிடி அப்படின்றது பெண் யானை வருமா ஆண் யானை வருமா? பிடி யானை, பெண் யானை, மிகச்சிறப்பு. களிறு அப்படின்றது யானை, ஆண் யானை சொல்லுவோம். பிடி அப்படின்னா பெண் யானை, சரிங்களா. அந்த மடப்பிடி, மடக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் யானை போன்றவள் இருக்காள் திரௌபதிய சொல்லுவாங்க. அடவி அப்படின்னா காடு அப்படின்னு தெரியும். மருங்கு என்பது பக்கம், மருங்கு என்பது பக்கம், சரிங்களா. வீறு அப்படின்னா வலிமை. எப்படி நம்ம வன்மை அப்படின்றது வீறு பார்த்துட்டோம், வன்மை அப்படின்றதுக்கு வலிமை பார்த்தோமோ, அது போல வீறு அப்படின்னாலும் வலிமை. வீருடைய செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல. இந்த பாடல் வரிகள் யாரு பாடிப்பாங்க? மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழின்னு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் சொல்லியிருப்பாங்க, மிகச்சிறப்பு. மதுர மொழி அப்படின்னா இனிமையான மொழி அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளுக்கு புத்தக வினாக்கள்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து நம்ம விரைவா இக்கால கவிதைகள் அப்படின்ற உரைநடை பகுதி பார்த்திருந்தோம். நம்மளோட குரூப் ஒரு பாடத்திட்டத்துல இப்ப நம்ம பார்க்க போற எல்லாரோட பெயர்களுமே அந்த இதுல இடம்பெற்றிருக்கும். மிக முக்கியமான பகுதி, சரிங்களா. கேட்ட பாடல்களா தான் இருக்கும். கேட்ட பாடல்கள்லாம் சற்று நினைவுபடுத்திக்கலாம். புதுமையான பாடல் வரிகள்னா நீங்க குறிப்பிடுத்திக்கலாம். 20ஆம் நூற்றாண்டுதான் உரைநடை காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிகமான உரைநடை கருத்துக்களை சொன்னது இந்த 20ஆம் நூற்றாண்டுதான், சரிங்களா. அதுல முதல்ல நம்ம பாரதியார் பத்தி பார்க்க போறோம். அவருடைய பாடல் வரிகள்லாம் கேட்ட பாடல் வரிகள் தான், ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். 30 கோடி முகமுடையார் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையார், இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனி சிந்தனை ஒன்றுடையார். சிந்தனை ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒருமை பாட்டுணர்வை பாரதியார் சொல்லியிருக்கார். அப்ப 30 கோடி முகமுடையாள் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக மறுமலர்ச்சிக்காக எப்படி பாடியிருக்கான்னு பாருங்க. நம்மளோட தமிழ் வளர்ச்சிக்காகவும் பிற நாட்டு நல்லறிஞ சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இந்த வேண்டும் வேண்டும் புது மொழிகள் அப்படின்னு சொன்னாவே நம்ம யார சொல்லுவோம்னா பாரதிதாசன் சொல்லிடுவோம். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் இந்த பாடல் வரிகள் பாரதியாருடையது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும், இந்த பாடல் வந்து பாரதியாருடையது. பாரதியாரை பார்த்தாவே அடுத்து பாரதிதாசன் பார்க்கணும். பாரதிதாசனுடைய பாடல் வரிகள், இவரோட பாடல் வரிகள் அதிக கருத்துக்கள் பொதிந்திருக்கும். பொது உடைமை, ஒருமைப்பாடு, மறுமலர்ச்சி, தமிழ் உணர்வு எல்லாமே சேர்ந்திருக்கும், சரிங்களா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, யாருன்னா பாரதிதாசன், சரிங்களா, பாரதிதாசன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பொது உடைமை கருத்துக்காக அவர் பாடினது எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையம், சரிங்களா. இந்த பாடலும் பாரதிதாசனுடையதுதான். அடுத்ததாக கவிமணி அவர்கள் எல்லாருமே குழப்பம் அடைய செய்யற ஒரு பாடல் வரிகள், அது நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கவிமணி அவர்களுடையது
கவிமணியா, நாமக்கல் கவிஞரா, பாரதியாரா அப்படின்னு ஒரு இரண்டு அடிகளை குழப்புவோம் இல்லையா? என்ன வரிகள் அது? பெண்களோட தொடர்புடைய வரிகள். மங்கையார் மங்கையர் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும். நன்று. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமோமா? எத்தனை முறை கவிமணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த குறிப்புகளை பார்த்தோன்னா சற்று தடுமாற்றம் ஏற்படும் சரிங்களா. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமோமா அப்படின்றது கவிமணி அவர்களோட கவிதை வரிகள் தான். அவரோட கவிதைகள்லாம் கற்போரை வந்து கழிப்பில் ஆர்த்துமா, ரொம்ப மகிழ்ச்சிகரமா ஏற்படுத்த செய்யும் அப்படின்றாங்க. அடுத்ததாக இன்னொரு பாடல் பாடிப்பாரு. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் சரிங்களா. இதையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கிறப்ப இன்னொரு பாடல் நம்ம பார்த்திடலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இதை சொன்னது யாரு? கவிஞர் மேம் சொல்லுங்க. நாமக்கல் கவிஞர். மிகச்சிறப்பு, நாமக்கல் கவிஞர். அதை தொடர்பு படுத்தினா தொழில் அப்படின்ற வந்தனால இதை நான் சேர்த்து சொன்னேன். நாமக்கல் கவிஞருடைய வரிகள் தான் இது சரிங்களா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் இதுதான் சொல்லியிருப்பாங்க, இந்த பாகி வரிகள் தான் சரிங்களா. அடுத்து நாமக்கல் கவிஞரோட இன்னொரு வரிகள் என்னன்னு பார்த்தோம்னா, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். நாமக்கல் கவிஞர் அவரோடதான். இவர காந்திய கவிஞர்கள் சொல்லுவோம் சரிங்களா. கத்தியின்றி ரத்தமின்றி, அதற்கு தொடர்புடையவரும் நாமக்கல் கவிஞரே. அடுத்ததாக சற்று ஐயம் ஏற்படுற ஒரு பாடல் வரிகள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். இதுவும் நாமக்கல் கவிஞரோட பாடல் வரிகள் தான். சற்று பார்க்கறதுக்கு பாரதிதாசன் பாரதியார் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோண்டும் நாமக்கல் கவிஞரே சரிங்களா. மிகச்சிறப்பு. அடுத்து பார்க்கலாம் அடுத்த பாடல் வரிகள். முடியரசன் அவங்களோட பாடல் வரிகள். முடியரசன். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மன போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. அப்ப மாற்று மொழிகள் பயின்றுட்டோம் அப்படின்னா நம்மளோட அன்னை மொழி பேசுறதுக்கு நாணுகின்றோம் இல்லையா, வெட்கப்படுறது இல்லையா, அதை சொல்றாங்க. இப்படிப்பட்ட இதுல எப்படி மொழி உணர்ச்சி கிடைக்கும், மொழி உணர்ச்சி பெருகும் அப்படின்னு சொன்னது யாருன்னா முடியரசன் அவர்கள். அடுத்ததாக சுரதா அவர்கள் உவமை கவிஞர் அப்படின்னு தெரியும். இவரோட பாடல் வரிகள் மிகவும் அர்த்தம் பொதிந்ததாக ஒப்புமைப்படுத்துவதாக அமையும். அதுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, அத பார்க்கலாம். முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர் கடலே போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும். மிக முக்கியம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் அடைமொழியோட சேர்த்து சொல்லிப்பார். சொல்லுக்கோர் கீரன் அக்கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கல்விக்கோர் கம்பன் போலும், கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் ஓரி போலும், விளங்கினார் வென்றார் நின்றார் சரிங்களா. இந்த பாடல் வரிகள் யார மெய்மைப்படுத்தி சொல்லிப்பாங்கன்னா ஊமையில மறைமடியடிகளா இருக்காங்க இல்லையா, அவங்கள பாராட்டி சொல்லிப்பார். பாராட்டப்பட்டவர் வேறு, அதில் குறிப்பிடப்பட்ட ஊமைகள் வேறு சரிங்களா. வில்லுக்கோர் ஓரி சொல்றாரு, கவிதைக்கு பரணர் சொல்றாரு, கல்விக்கு கம்பர் சொல்றாரு, தூதுக்கு தெஞ்சலை சொல்றாங்க. நிறைய தூது விடுவோம், அன்னம் வண்டு எல்லாத்தையும் தூது விடுவாங்க இல்லையா, அதுல தூதுக்கு தெஞ்சலை சொல்றாங்க, சொல்லுக்கு கீரனை சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி மறைமலை அடிகளார் என்ன பண்றான்னா உவமையினால பாராட்டியிருக்கார். அது மிக முக்கியம். அடுத்ததா பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கை அழகு சரிங்களா. இயற்கை வர்ணனைகள் மிகுந்து வந்து நம்ம பாரதிதாசன் அவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. அதே போல அவரை மாதிரியே இயற்கை அழக ரொம்ப எளிமையா எழிலுற பாடுறவர் யாருன்னா வாணிதாசன். வாணிதாசன் சொன்னா ஒரு நூல் நம்மளுக்கு எல்லாம் நினைவுக்கு வரணும். என்ன நூல் அது? அதிக பேசும் பொருளாக நம்ம கேள்விகள் கேட்டமை. வாணிதாசன் சொன்னா ஒரு நூல் ஞாபகத்துக்கு வரணும். பாரதிதாசனுடன் தொடர்புடைய ஒரு நூல் கூட சொல்லலாம். தமிழ் இசை சிறு தமிழ்ச்சி. மிகச்சிறப்பு. நம்ம அதிகமா சற்று குழப்பம் அடைந்த ஒரு வினாவா அமையும் தமிழ்ச்சி சரிங்களா. தமிழ்ச்சியின் கத்தின் சனம்னா பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவோம்.
மிக முக்கியமானது. இயற்கை அழக போற்றினவர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன் மாதிரியே அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் அவர்கள் தான். அடுத்ததாக நிறைய பெயர்கள் தான் கொடுத்திருக்காங்க, தொடர்பான தகவல்கள் கொடுக்கல. யார் யாருன்னு மட்டும் பாத்துக்கலாம். சுத்தானந்த பாரதியார், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்த அவர் துணைப்பாடமே கவிஞர் கண்ணதாசன் பற்றிதான் இருக்கும். கண்ணதாசன் அவர்கள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள், அவர் தொடர்பான குறிப்புகளும் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இவங்க எல்லாம் நம்ம மரபு கவிதைகள்ல ரொம்ப சிறப்பு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு கவிதை எழுதியவர்கள் புது கவிதைக்கு வரலையா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல, புது கவிதையும் எழுதியிருக்கிறார்கள் சரிங்களா. இப்ப புது கவிதைன்னு பார்த்தோம்னா முதல்ல புது கவிதை அப்படின்னு சொன்னா நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன் அவர்கள். ஏன் அப்படின்னா இவரோடத முறைப்படுத்தி தான் நம்ம பாரதியார் அவர்கள் எழுதியிருப்பார் புது கவிதை, அந்த தொடக்கத்தை கொடுத்திருப்பார் சரிங்களா. அப்ப அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன் நினைவிற்கு வரணும். இவரை தொடர்ந்து அந்த சாயல்ல எழுதினவர் தான் பாரதியார் சரிங்களா. புது கவிதையின் தந்தை என்ன யாரு சொல்லுவோம்? புது கவிதையின் தந்தை சொல்லுங்க. பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதையை தொடங்கி வைத்தவர் தான் பாரதியார். வால்ட் விட்மனோட சாயல்ல எழுதியிருப்பாங்க சரிங்களா. தந்தை சொல்றப்ப நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் சொல்லணும். நம்ம பார்த்திருப்போம் 7ஆம் வகுப்புல பழைய முதல் பருவத்துல இருக்கும் கலைமகள் அப்படின்ற காவியம் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த புனைப்பெயர்கள்லாம் எழுதியிருப்பாங்க சரிங்களா. மாற்றி போட்டக்கூடாது, குறிப்புகள்ல பாரதியாரும் இருப்பாரு சரிங்களா, அது தெளிவா நம்ம போட்டுக்கணும். அடுத்து இப்படி இந்த மாதிரி மரபு கவிதைகள்ல இருந்து புது கவிதை வந்துட்டாங்கன்னா அதோட யாப்பு அந்த கட்டமைப்போட வடிவம்லாம் மாறுமா அந்த பயம்லாம் இருந்திருக்கும். அப்படி அல்ல, அந்த கட்டமைப்புகள் மாறாமலும் புது கவிதைகள் எழுத முடியும் அப்படின்னு பாரதியார் சர்ச்ச எல்லாருக்கும் ஒரு உறுதிப்பாடு கொடுத்து அதை தொடங்கியிருப்பார் புது கவிதைகள் எழுதுறதுக்கு சரிங்களா. அப்ப இந்த புது கவிதையில பார்த்தோம்னா இரண்டு இதழ்கள் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தா மணிக்கொடி அப்படின்றதும் எழுத்து. இதுல வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மணிக்கொடி இதழில யார் எழுதியிருப்பாங்க, எழுத்து இதழில யார் எழுதியிருப்பாங்க கவிதைகள் அப்படின்னு முக்கியம். மணிக்கொடியில யாரெல்லாம் பார்த்தோம்னா நா பிச்சமூர்த்தி அவர்கள், புதுமை பித்தன் அவர்கள், கூப்பா ராஜகோபாலன் அவர்கள், கா நா சுப்பிரமணியன் அவர்கள், இவங்கெல்லாம் தொடக்கத்துல எழுதியிருக்காங்க மணிக்கொடியில சரிங்களா. வினாக்கள் அமையலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிச்சமூர்த்தி அவர்கள், புதுமை பித்தன் அவர்கள், ராசகோபாலன் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், இவங்க எல்லாம் மணிக்கொடி. இப்ப எழுத்துல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வைதீஸ்வரன், வைதீஸ்வரன், தருமு சிவராமு, தருமு சிவராமு, மணி, மணி, சிசு செல்லப்பா. இந்த மணி அவர்கள் வந்து இப்போ அந்த புதிய 12ஆம் 11ஆம் வகுப்புல இடம்பெற்றிருப்பாரு. இதையே இப்ப சேர்த்திருக்காங்க புதுமையா. அவர்களை பத்தி நம்ம பார்க்கணும். வைதீஸ்வரன் அவர்கள், தருமு சிவராமு அவர்கள், மணி அவர்கள், சிசு செல்லப்பா சரிங்களா. இந்த சிசு செல்லப்பா நம்ம பார்த்திருப்போம் எழுத்து அப்படின்ற இதழில கவிதைகள் எழுதியவர்னு தெரியும். மற்ற மூவர் வந்து நம்மளுக்கு புதுமையானவர்கள் தான். அடுத்ததாக வானம்பாடி குழுவினர் அப்படின்னு இருக்காங்க. இவங்கதான் அதிகமான கருத்துக்கள் கவிதைகளை நல்ல உலகறிய நல்ல பரப்புரை சேர்ந்தவங்க யாருன்னா இந்த வானம்பாடி குழுவினர் தான். அது குறிப்பா கோவை சரிங்களா, கோவை வானம்பாடி குழுவினர் அது முக்கியம். நம்ம பாடத்திட்டத்தில இருக்க எல்லாரோட பெயர்களுமே இடம்பெற்றிருப்பதுல அப்துல் ரஹ்மான் அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள், புதிய புத்தகத்துல இவங்களை பத்தி தான் பார்ப்போம், மீரா அவர்கள், மீரா சேந்திரன், காமராசன் அவர்கள். அந்த பெயர்கள் மட்டும் நினைவு வச்சுக்கலாம், எழுதணும் அப்படின்னு இல்ல. ஒரு முறை நீங்க கேட்டுட்டீங்கன்னா மறக்காம இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், வாலி, இன்குலா, மேத்தா, பைரமுத்து அவர்கள் சரிங்களா. இவங்க எல்லாமே வந்து இந்த வானம்பாடி குழுவினை சேர்ந்தவங்கதான். இந்த வானம்பாடி இயக்கத்துல இன்னும் சற்று பிரபலமானவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசு. இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் புவியரசு அவர்கள் எழுதின அந்த துணைப்பாட பகுதி பார்த்தோம் இல்லையா, அதோட பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மாமரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுல ஒரு மிகப்பெரிய தலைப்புக்குள்ளதான் அந்த மாமரம் அப்படின்றது இடம் பெற்றிருக்கும் சொல்லலாம். நான் அந்த வரியை சொல்லிட்டு தான் வந்தேன். மிகச்சிறப்பு, இரவின் அறுவடை அப்படின்ற தலைப்பின் மாமரம் அப்படின்ற கதை நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள்.
இப்ப இந்த வானம்பாடி இயக்கத்தோட தொடர்புடையவர்கள் பார்க்க போறோம். புவியரசு அவர்கள், கங்கை கொண்டான், சிற்பி மேல இருக்கவங்கள வருவாங்க பாருங்க, தமிழ் நாடன், அக்னி புத்திரன், சக்தி கனல், மேத்தா அவர்கள், ரவீந்திரன், தமிழ் அன்பன் அவர்கள், ஞானி, ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா, ராஜாராம். இதுல நிறைய பேரை பத்தி நம்மளோட மேல்நிலை பள்ளி அந்த வகுப்புல படிப்போம், 11, 12 சரிங்களா. பிரபஞ்சன் அவர்கள், மேத்தா அவர்கள் நம்ம இப்பயே படிச்சிட்டோம் சரிங்களா. ஒவ்வொருத்தர பத்தியும் பார்ப்போம். அடுத்ததாக மிக முக்கியமானது, புது கவிதை வளர்ச்சியில யாருடைய பங்கு போற்றத்தக்கது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்பவும் புது கவிதையில அதிகமாக போற்றுதலுக்குரியது யாரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் வரிகள் சொல்றேன், அவங்க நீங்க கண்டுபிடிங்க சரிங்களா. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றது, யார நினைவுக்கு வருவாங்க? வள்ளிக்கண்ணன். மிகச்சிறப்பு, வள்ளிக்கண்ணன் அவர்கள். மிக முக்கியமான வினா, கடந்த தேர்வுகளையும் கேட்ட வினாதான். புதுக்கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்கு போற்றுதலுக்குரியது அப்படின்றத கேட்பாங்க. பாரதியாரும் இருப்பாரு, வள்ளிக்கண்ணன் அவர்கள் இருப்பாங்க, புதுமை பித்தன் அவர்கள் இருப்பாங்க, பிச்சமூர்த்தி அவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. நம்ம வள்ளிக்கண்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா. இந்த வரி வந்து மிகவும் முக்கியமான வரிகள். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றது, எல்லாமே எரிகின்றன சரிங்களா. இப்ப வினாக்கள் கேட்கலாம் நினைக்கிறேன், எளிமையா தான் இருக்கும். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா சொல்லிடுவோம். புதுக்கவிதை வளர்ச்சியில் யாருடைய பங்கு போற்றுதலுக்குரியது அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், வள்ளிக்கண்ணன். நன்றி வள்ளிக்கண்ணன் அவர்கள், நன்றி. சுரதா அவர்களுடைய ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, முல்லைக்கோர் காடு போடும், அதுல யார புகழ்ந்து சொல்லியிருப்பாரு, யார் பாராட்டியிருப்பாரு? மறைமலையடிகள். மிகச்சிறப்பு, மறைமலையடிகளார் மிகச்சிறப்பு. நம்மளுக்கு புதுக்கவிதை அப்படின்னு சொன்னா ஒரு மூவர் வந்து தொடர்ச்சியா நினைவுக்கு வருவாங்க. முதல்ல நினைவிற்கு வர வேண்டியது யார்? அமெரிக்கா வச்சிருந்தா வால்ட் விட்மன் தான் நினைவுக்கு வரணும், அங்க இருந்தா தொடங்குது நம்மளுக்கு. வால்ட் விட்மன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரப்பதான் பாரதியார் சொல்லணும், அதுல இருந்து உள்ள இறங்குறப்பதான் பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்லணும் சரிங்களா. மறந்துடாம அத சரியா பொருள் புரிஞ்சுக்கங்க, அத தொடர்ச்சி முக்கியம். யார் கேள்வி எப்படி அமைய பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்துதான் நம்ம விடையளிக்க முடியும் சரிங்களா. இக்கால கவிதைகள் அப்படின்ற உரைநடை பகுதி பார்த்தாச்சு. நம்ம இதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களோட வரிகள் மட்டும் கொடுத்திருப்பாங்க, அதையும் பார்த்திடலாம். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. எளிமையான வகையில பாமர மக்களும் பொருள் புரியிற வகையில பட்டுக்கோட்டை அவர்கள் கவிதைகள் இயற்றுவாரு. அந்த வரிகள் தான் இப்ப நம்ம பார்த்தது புத்தகத்துல இருக்கும் பகுதியே. இப்ப திறம்பட நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1.5 பகுதி வரைக்கும் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள், மிகவும் எளிமையான கூடுதல் தகவலும் இருக்கு, அதுல ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிட்டு நாளைய வகுப்புல இருந்து நம்ம அதை பார்க்கலாம் சரிங்களா. இதை நீங்க வீட்டு பாடமா கூட எடுத்துக்கலாம். சேரமான் காதலி அப்படின்ற ஒரு சிறப்பான புதினத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு எந்த வருடம் வாங்கியிருப்பார் அப்படின்றத நீங்க புலன குழுவுல போடலாம். வகுப்பு முடிஞ்சுட்டு பின்னூட்டம் அளிப்பீங்க இல்லையா, அதோட சேர்த்து போடலாம். ஏன்னா சாகித்ய அகாடமி விருதுகளும் நம்ம படிச்சுட்டு தான் வரணும், புத்தகத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க வருடம், ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அதை படிச்சுட்டே வந்தாதான் மறவாமல் இருக்கும் சரிங்களா. இன்றைய வீட்டு பாடமாக சேரமான் காதலி என்ற சிறப்பு வரலாற்று புதினத்திற்கு கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் அப்படின்றதான் இன்றைய வினா. இந்த வினாக்களோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்யலாம். நாளைக்கு வரும்போது இன்று நம்ம பார்த்த பகுதிகள் எல்லாம் ஒரு முறை படிச்சுட்டு வாங்க, ஒரு வினாக்கள் கேட்டுட்டு மீத பகுதிகள் நம்ம தொடரலாம். மறந்துடாம பாஞ்சாலி சபதத்துல இருக்க பாடல் வரிகளை வாசிச்சுக்கணும் சரிங்களா. நன்றி, நம்ம நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி.